வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 147. இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கும் திசை. சரியா? ஸோ இது நம்ம யூடியூப்பில் ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து எப்படி வைக்கணும், எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீட்டோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறதுல, ஸோ இந்த பகுதிக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டும்போது ஜன்னல் வச்சு கட்டுவோம், கரெக்டு தானே? இந்த ஜன்னலோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி முடிஞ்சோடனே இந்த சரிவாக ஒரு கிராக் விழும், பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகளில் இருக்கும். ஸோ இந்த கிராக்கை எப்படி தவிர்க்கலாம்? அந்த கிராக் விழுந்ததுனாலே வீடோட லைஃப் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது எதனால் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து வரக்கூடிய லோடு வந்து ஜன்னலை நல்லா அமைக்கி பிடிக்கிறதுனால அந்த கார்னரில் வந்து வெடிக்கி. சரியா? ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி. இதை எப்படி தவிர்க்க போகிறீங்க? சரியா? ஸோ இதற்கான பதிலை வந்து நான் அந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரூம் படுக்கை அறையில் தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடியோடு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நம்ம பெட் இருக்கு இல்லையா, நேர் எதிராக போடக்கூடாது. நம்ம பெட்டுக்கு நேர் எதிராக ட்ரெஸ்ஸிங் டேபிளை வைக்கக்கூடாது. அதாவது அதில் இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து நம்ம பெட்டை வந்து பிரதிபலிக்கக்கூடாது, அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வைக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடக்கு திசையில் வைக்கலாம், கிழக்கு திசையில் வைக்கலாம், மேற்கு திசையில் வைக்கலாம். ஓகேவா? ஸோ மேற்கு திசையில் வைக்கும்போது கிழக்கு நோக்கி இருக்கும், கிழக்கு திசையில் வைக்கும்போது மேற்கு நோக்கி இருக்கும், வடக்கு திசையில் வைக்கும்போது தெற்கு நோக்கி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வைக்கிறதுக்கான பொசிஷன். சரியா? ஸோ உங்கள் பெட்ரூமில் எந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு இடம் இருக்குது, இந்த மூணு ஃபேஸில் எந்த ஃபேஸ் எந்த திசையில் வந்து உங்களுக்கு இடம் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தெற்கு பக்க சுவரில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வைக்கக்கூடாது. சரியா? தெற்கு பக்கம் சுவரை ஒட்டி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து அமைக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உள்ள கண்ணாடி வந்து நம்ம தூங்கக்கூடிய அந்த பெட்டு இருக்கு இல்லையா, அந்த பெட்டை வந்து பிரதிபலிக்காத வண்ணம் வந்து அமைக்கணும். சரியா? அதற்கான ப்ராப்பர் பொசிஷனை பார்த்து செலக்ட் பண்ணி அமைத்து கொள்ளுங்கள். அப்படி அமைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நேர்மறையான ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கக்கூடிய திசை. ஓகே, நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கேள்வி பார்த்தோம் இல்லையா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னலுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அந்த டயகோனலாக வெடிக்குது, அப்படி தானே? ஸோ அதை வெடிப்பை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னலுக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச்சில் காங்கிரீட் போடணும். 2 கம்பி வச்சு 3 இன்ச்சில் காங்கிரீட் போடணும். அது எந்த அகலத்துக்கு போடணும்னா, நம்ம ஜன்னலோட உயரம் வந்து இப்போ 4 அடியாக இருக்குன்னா, இந்த 4 வந்து 3 வகுத்துக்கணும். சரியா? 3 வகுத்துக்கணும். அப்போ வந்து ஒரு 1.5 அடி வருமா? கரெக்டு தானே? ஒரு 1.5 அடி வரும். அப்போ ஜன்னலுக்கு வெளிப்புறம் வந்து 2 பக்கமும் வந்து 1.5 அடி எக்ஸ்ட்ரா வர மாதிரி. இப்போ 4 அடி ஜன்னல் வி, அதோட ஜன்னலோட அகலம் வந்து 4 அடினா, நம்மளுக்கு 1.5 அடி ப்ளஸ் ஒரு 1.5 அடி, அப்போ 2.5 அடி ஆச்சு. அப்போது நம்ம ஜன்னலோட அகலம் வந்து 4 அடி, அப்போ 4 ப்ளஸ் 2 2.5 அடி, அப்போ எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 6.5 அடிக்கு வந்து அந்த ஜன்னலோட அடிப்பகுதியில் வந்து 2 கம்பி வைத்து காங்கிரீட்டை போடணும். இதை வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, 6 இன்ச் காங்கிரீட் போடலாம். சரியா? நம்ம லிண்டல் காங்கிரீட் போடுறோம்ல, அதே மாதிரி இந்த 6 அடி வரைக்கும் 4 கம்பியை வச்சு ரிங்ஸ் கட்டி
கான்கிரீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் இந்த டயகோனல் கிராக் வந்து விழாது. ஜன்னலோட சைடில் வெடிப்பு தெரியுது இல்லையா, அந்த வெடிப்பு வந்து விழவே விழாது. ஓகேவா? ஸோ இந்த வெடிப்பு விழாமல் இருந்தால் நம்ம வீடோட லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து முடிந்த அளவு இனி வீடு கட்ட போகிறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களோட வீடை வந்து நல்லா லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.